வெல்கம் டு கண்ணாபி சம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அதாவது கொஞ்சம் எனக்கு பர்சனல் ஒர்க் இருந்ததுனால கண்டினியூவாக என்னால் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல இன்றைக்கி நான் ரெசிபி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குயிக் அண்ட் ஈஸியாக பாசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நிறைய பசங்களுக்கு எல்லாருமே ஸ்கூல் லீவ் விட்டாச்சு வீட்லேயே இருக்கிறதுனால பசங்களுக்கு போர் அடிச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டே இருப்பாங்க அந்தமாரி டைமில் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது வந்து ப்ரிப்பர் பண்ணியும் கொடுக்கலாம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்க மாதிரி அந்த ஸ்ப்ரிங் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் இதை உப்பு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுலாம் உங்களுக்கு காமிக்கல ஏன்னா டைமிங்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலான்றதுனால நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறால் தான் வாங்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் மசாலா பார்த்திங்கன்னா எதுவுமே நான் அதிகமாக சேர்க்கலங்க ஜஸ்ட் வந்து ரெட் சில்லி பவுடர் உப்பு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது மூணு மட்டும் தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கேப்சிகமும் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாகவே கேரட் மட்டும் நீலா வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த பாஸ்தாவை நம்ம பட்டர் யூஸ் பண்ணி தான் ஃப்ரை பண்ண போகிறோம் பட்டர் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாதவங்க ஆயில் சேர்த்துக்கலாம் மோஸ்ட்லி ஆலிவ் ஆயிலை செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட்டர் மட்டுமே போட்டோம்னா பத்தாதுன்றதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம பொடியை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான் இது நல்லா வந்து பிளாக் ஆகிற மாதிரி இல்லை கோல்டன் ப்ரவுன் ஆகிற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் கொஞ்சம் வந்து ஆஃப் பாயிலாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கேரட் சேர்த்துக்கோங்க கேரட் சேர்த்துட்டு கேரட்டையும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் கேரட் மட்டும்தான் சேர்க்குறோமானா நமக்கு என்ன விஜிடபிள்ஸ் வந்து விருப்பம் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் கேரட் கொஞ்சம் குக் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பிரான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரானி நான் வந்து பட்டரில் தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்காததுனால இது உடனே குக் ஆகிடும் நார்மலாகவே வந்து ப்ரான் உடனே குக் ஆகும் மசாலாவும் நம்ம கம்மியாக சேர்த்ததுனால சீக்கிரமாக குக் ஆகிடும் அதே நம்ம ரெட் சில்லி பவுட்ரு மட்டும் தான் அதில் சேர்த்துருக்கோம் இல்லையா அது வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா காரத்துடைய அளவு கம்மி பண்ணுன்றதுக்காக பசங்க வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நீங்கள் வேணால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே பிடிக்கிது இப்போ வந்து பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து எல்லா ப்ராணியும் நான் எடுத்து வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன் கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா ட்ரையான ஒரு எற வந்து நமக்கு ரெடியாகிடும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கேரட்டுமே நமக்கு ரெடியாகி வந்துருச்சு வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் கேப்சிகம் லாஸ்ட்டாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது குக் பண்ணி முடிச்சு லாஸ்ட்டாகவும் சேர்க்கலாம் பட்டரில் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகணுன்றதுனால நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் தான் சேர்க்க போறோம் மசாலா ஐட்டம் வந்து நான் பெருசாக வந்து தனித்தனியாக வாங்கி வச்சு எதுவும் சேர்க்கல பீஸாக்கு நம்ம யூஸ் பண்ணியா பீஸா அண்ட் பாஸ்தா ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறேன் இந்த சாஸ்து நான் யூஸ் பண்ண போறேன் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அதே ஃப்ளேவர் வரும் இப்போ நூற்றி ஐம்பது கிராம் தான் நான் பாஸ்தா வந்து வேக வச்சு வச்சிருக்கேன்றதுனால இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் நான் போட்டாலே போதும் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுவும் பெரிய ஸ்பூன் அளவுக்கு இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த பட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவை நம்ம இது கூட சேர்த்துக்க வேண்டியதான் பாஸ்தாவை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஒட்டாத அளவுக்கு சேர்த்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஏன் நான் உப்பு முன்னாடியே போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதோட வந்து மசாலா மட்டும்தான் நம்ம மிக்ஸ் ஆகும் இதை கடிச்சு சாப்பிடும்போது உப்புடைய அளவு கம்மியாக தெரியும் வேக வைக்கும்போதே கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா இந்த மசாலா கூட சேர்த்து சாப்பிடும்பொழுது நம்ம கடிச்சு டேஸ்ட் பண்ணாலும் நமக்கு உப்பு வந்து கரெக்டாக தெரியும் அதனால் நம்ம அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நம்ம மிக்ஸ் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ரான் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு ரொம்ப நேரம் குக் பண்ணும் அவசியம் கிடையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம மசாலா வந்து கம்மியாக சேர்த்துருக்கோம் அதாவது தண்ணியே சேர்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சீக்கிரமாகவே அது குக் ஆகி வந்துடும் இப்போ இந்த எறாவே நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரான் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ்டு ஹேர்ப்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா இதை நீங்கள் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை பெப்பர் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கூட நீங்கள் எடுத்து வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இதை நான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து தான் நான் பெப்பர் சேர்க்க போகிறேன் பெப்பர் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா காரை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துரும் லாஸ்ட் மினிடலில் எவ்வளோ தேவைங்கிறத பார்த்து நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை போட்டு ஃப்ரை பண்ணிவிடுவோம் ஃபைனலாக ஒரு தடவை போடும்போது காரம் அதிகமாக இருக்கும் காரம் விரும்பி சாப்பிட்றவங்க தாராளமாக சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து கம்மியாக சாப்பிடணுன்றதுனால லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மட்டும் போட்டு சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பாசா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நான் டொமேட்டோ சாஸ் வந்து காம்பினேஷனாக வச்சு நான் சாப்பிட்ருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா அவங்களுமே விரும்பி சந்தோஷப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம இந்த ரெசிபியை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் மறக்காமல் நம்ம பின்னா சமையல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ